ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ப்ரக்கோலி வந்து எப்படி ஃபீட் பண்ணலாம், ஸோ ஃபீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் ஆகும், ஸோ வாட் வந்து எந்தளவுக்கு கண்டாமினேஷன் ஆகும், ஸோ நீங்கள் வந்து ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் அடுத்தடுத்து என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் பேசிக்காகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரக்கோலி, க்ரீன் பீன்ஸு அண்ட் வந்து கீரை வகைகளை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், பாயில் பண்ண கீரை வகைகள்லாம் வந்து தாராளமாக உங்கள் கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் ஈஸியாகவே கொடுக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ப்ராப்ளம் வந்து, ஸோ அதனுடைய வயிற்றில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்பிம் பிளேடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன்ஸ் இருக்குது. ஸ்பிம் பிளேடர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் கிடையாது, அது ஒரு ஆர்கன்ஸ், சரிங்களா? ஸோ அதில் வந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகும்போது தான் வந்து ஃபிஷ்ஷு வந்து தலைகில ஸ்விம் பண்ணுறதும் கோண மலையில் வந்து ஸ்விம் பண்ணுறதும் நடக்கும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்காக தான் வந்து க்ரீன் பீன்ஸும் ப்ரக்கோலி வந்து ஃபீட் பண்ணுவாங்க கோல்டு ஃபிஷ்ஷுக்கு எப்பயுமே. ஸோ இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த ஸ்விம் பிளேடர் அப்படிங்கிற ஆர்கன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கும், சரிங்களா? அதில் இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகளை வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கேஸு இதெல்லாம் வந்து சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறனால தான் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்விம் பிளேடர் ப்ராப்ளம் வந்து ப்ரக்கோலியும் க்ரீன் பீன்ஸும் கீரை வகைகளும் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆகிறது கிடையாது. ஸோ நாம் வந்துட்டு என்ன ஃபீட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெல்லட் ஃபீட் பண்ணுவோம். ஸோ பெல்லட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து கலந்துருப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா லைவாக கொடுக்கறதுக்கும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் கலந்து அரைச்சி அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஸோ க்ரீன் பீன்ஸு, ப்ரக்கோலி அண்ட் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், சரிங்களா? அந்த மூணுமே வந்து நீங்கள் பாயில் பண்ணி தான் உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த பாயில் வந்து எந்த அளவுக்கு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கால் பாயில் தான் பண்ணணும். ஃபுல்லாக பாயில் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அது வந்து வாட்டரில் கண்டாமினேட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு பட்டாணி வந்து நீங்கள் நசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரியாக நம்ம கைக்கு அது நசுக்கும் போதே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரிங்கிட்டு ஒரு மாதிரியாக வந்து எப்படி சொல்கிறதுனா வள வளன்னு வரும், சரிங்களா? அப்போ வந்து உங்கள் வாட்டில் போடும்போது வாட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஃபிஷ்ஷும் வந்து வந்து சாப்பிடமா பார்த்திங்கன்னு நல்லா கலச்சி கலச்சி சாப்பிடும். அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாட்டர் ஃபுல்லாக கண்டாமினேஷன் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரக்கோலி. ஸோ ப்ரக்கோலின்னு பார்த்திங்கன்னா அப்படி இந்த ப்ரக்கோலி வந்து இங்கே இப்போ உங்களுக்கு வந்து காயாக இருக்கும் போது வந்து நீங்கள் பாயில் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லைட்டாக பாயில் பண்ணலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரைய ஆரம்பிக்கும், குலைய ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ உங்கள் டேங்கில் வந்து நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வந்து சுக்குநூறாக உடஞ்சி போயிடும், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் ப்ரக்கோலி வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அல்லது வந்து க்ரீன் பீன்ஸு கீரை வகைகள் வந்து நீங்கள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அடுத்த நாளைக்கு நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மட்டுமே இன்றைக்கி நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள், சரிங்களா? ஏன்னா வாட்டர் கண்டாமினேஷனுங்கிறது வந்து கண்டிப்பாக நடக்கும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இந்த ப்ரக்கோலி ப்ளஸ் வந்து க்ரீன் பீன்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்கள் டேங்க் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன் ஆகி வளவளன்னு ஆகி போயிடும். அப்போ வந்து உங்கள் ஃபில்டர் செக்ஷன் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சில் போய் இந்த ப்ரக்கோலியும் க்ரீன் பீன்ஸும் போய் எங்கேயாவது ஒட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த க்ரீன் பீன்ஸும் ப்ரக்கோலியும் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்கள் டேங்கில் பார்த்தீங்கன்னா 25% வாட்டர் வந்து அடுத்த நாள் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, சரிங்களா? அப்படி சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் ஃபில்டர் ஸ்பாஞ்ச் மட்டும் எடுத்துகிட்டு கழுவி போட்டுருங்க, சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுறதுனா அந்த ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுற வீடியோ மட்டும் தான் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமே நடக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து யாருமே வந்து சரியாக போடுறது கிடையாது. ஸோ வந்து குறை சொல்ல கிடையாது, அவங்க வந்து அது அந்த கண்டென்ட்டை மட்டுமே வச்சு போட்டுறாங்க. ஸோ அடுத்து நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சொல்லிடணும் ஆக்சுவலாக வந்து. ஏன்னா வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் ரெண்டு வாரம் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், டேங்கில் வந்து அந்த ஸ்பாஞ்ச் செக்ஷனில் ஃபங்கஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் வந்து மெயினாக பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த ப்ரக்கோலி வந்து எவ்வளோ நிமிஷம் வந்து பாயில் பண்ணால் போதுமானது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ப்ரக்கோலி வந்து பாயில் பண்ணுறதுக்கு வந்து தேவையான ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி தான், சரிங்களா? ஸோ வந்து இந்த குண்டாவில் வந்து ஒரு இந்தளவுக்கு வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ரக்கோலி வந்து இவ்வளோ ப்ரக்கோலி தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல, ஃபிஷ்ஷோட குவான்டிட்டி பொறுத்து. ஸோ இப்போ வந்து நாம் சூஸ் பண்ணக்கூடிய குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பிஞ்சு போதும், சரிங்களா? இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அள்ளி போட வேணாம். ஸோ வந்து என்னோடய ஃபிஷ்ஷுக்கு வந்து இவ்வளோ போதுமானது தான், சரிங்களா? இதுவே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து அதிகம்தான். ஸோ வந்து நம்ம கம்மியாக போட்டு பாயில் பண்ண முடியாதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் எடுக்கிறோம், இவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த காய்கறியுமே பார்த்தீங்கன்னா கழுவி தான் வந்து யூஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ நமக்கும் சரி ஃபிஷ்ஷுக்கும் சரி. இப்போ வந்து போட்டலாம். இப்போ வந்து எவ்வளோ நேரம் பாயில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் பாயில் பண்ணாலே போதுமானது. ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வந்து பாயில் பண்ண தேவையில்லை. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணாலே போதுமானது. ஒரு முக்கால் அளவுக்கு வந்து பாயில் பண்ணணும், ஒரு 75% பாயில் பண்ணால் போதும், ஒரு 1/4% விட்டுருங்க, அது வந்து ஃபிஷ்ஷை மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுக்கோம், சரிங்களா? ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு எந்தளவுக்கு வந்து வாட்டர் வந்து இந்தளவுக்கு கொதிக்குன்னு பாருங்கள். ஸோ வாட்டர் வந்து கலரே மாறிடும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கலர் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் ஆயிரும் சரிங்களா. ஸோ குக் வித் கோமாளி மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலமை. ஸோ இப்போ வந்து இது எப்படி வந்திருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கல்லாட்டம் இருக்கக்கூடாது. ஸோ மீடியமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் சரிங்களா. இப்படி இருக்கணும், ரொம்ப கொல கொலன்னு இல்லாமல் கல்லாட்டம் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா. ஸோ இது வந்து வெந்தது வந்து போதுமான அளவு தான். ஸோ இப்போ நம்ம அப்படியே பாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரக்கோலி வந்து ஃபுல்லாக வெந்துடுச்சு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து போதுமான அளவு தான். ஸோ 2 மினிட்ஸ்லேயே வந்து இந்த ப்ரக்கோலி வந்து நல்லாவே வெந்துக்கும். ஸோ காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். இந்த ப்ரக்கோலி உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக காய்கறி கடையில் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் மாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே மட்டும் தான் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் ஒன்று எடுத்து அதில் வந்து ஒரு கூலிங் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் சரிங்களா. ஃபுல்லாக சூடாக இருக்கும். இதில் ஒரு சும்மா ஒரு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும் சரிங்களா, இந்த சூடு மட்டும் அடங்கினா போதும். சூடு அடங்கிடுச்சு சரிங்களா. இப்போ பாருங்கள், ஸோ இது எப்படி எப்படி வந்து பதமாக வேகணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குங்களா. இப்படி பிரிச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு கொலக்குளம் ஆகாமல் கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும் சரிங்களா. அப்போ தான் வந்து ஃபிஷ் வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் வெந்துடுச்சு சரிங்களா, 2 மினிட்ஸ் வந்து போதுமானது வெந்தது. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது, இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ இதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ண வேண்டியது வந்து இந்த மேலே இருக்கிற தண்டு கிடையாது. ஸோ தண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ தண்டு நமக்கு தேவையில்லை. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த மேலே கூடிய பார்த்து பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்டு வந்து நம்ம போடக்கூடாது, தண்டு வந்து போட்டால் வந்து அதனால் சாப்பிட முடியாது அதனால். ஸோ வந்து என்னோடய ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த குவான்டிட்டி வந்து போதுமான அளவு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். ஸோ அவனுங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட் டைம் போடும்போது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து புதுசாக தான் இருக்கும், ஏன்னா வந்து அது வந்து சாப்பிட்டு பழகிருக்காது இல்லையா, அது வந்து பிளேட்டை மட்டுமே சாப்பிட்டு பழகிருக்கும். ஸோ நம்ம ப்ரக்கோலி வந்து போடும்போது பார்த்திங்கன்னா அது புதுசாக தான் பார்க்கும். அப்போ வந்து ஃபீட் எடுக்காது இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு அள்ளி அரைச்சிட்டிங்கன்னா ஃபீட் எடுக்காது, வாட்டர் கண்டமினேஷன் ஆயிரும். ஸோ வாங்க ஃபீட் பண்ணலாம் போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ மோட்டர் வந்து டாப் ஃபில்டர் ஆஃப் பண்ணிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சம் ஃபில்டர் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இவங்களுக்கு வந்து மோட்டர் ஆஃப் பண்ணாலே வந்து குதூகலம் ஆயிடுவானுங்க. ஸோ ஃபீட் தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குறானுங்க பார்த்தீங்களா, எப்படி பார்க்குறானுங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன பிஞ்ச் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்றதா இல்லையான்னு சொல்லி இவங்க வந்து ஆல்ரெடி சாப்பிட்ருக்குறாங்க, அதெல்லாம் சாப்பிட்ருவாங்க. நீங்கள் நியூவாக வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பிஞ்ச் மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. சின்ன பிஞ்ச் எடுத்து அதுலேயும் ஒரு சின்னதாக மாதிரி எடுத்துக்கோங்க, சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு போட்டு பாருங்கள் ஃபிஷ் வந்து சாப்பிடுதான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பாருங்கள் பிஞ்ச் வந்து போயிட்டுருக்குது, இப்போது ஃபிஷ் வந்து சாப்பிடுது சரிங்களா. இவனை வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு பழக்கறதுனால வந்து சாப்பிடுவானுங்க. ஹேண்ட் ஃபீட் கொடுத்து பார்ப்போமா ஃபிஷ் வந்து சாப்பிடுதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பெரிய பிஞ்சாக விட்டுறாதீங்க, ஃபிஷ்ஷால் சாப்பிட முடியாது. இப்போ வந்து நம்ம கையில் பிஞ்சு போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ கையில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிஞ்சாக போடும்போது வந்து ஃபிஷ் வந்து ஈஸியாக சாப்பிட்ரும். ஸோ வாட்டர் பாருங்கள் எந்த அளவுக்கு கண்டமினேஷன் ஆகும் மட்டும் பாருங்களேன். ஃபிஷ்ஷு வந்து சாப்பிடுது சரிங்களா, இவன் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இவன் வந்து இவனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குது. ஸோ மற்ற ஃபிஷ் வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா விரும்பியே சாப்பிடும் சரிங்களா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா இந்த அளவு வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இந்த அளவு வந்து இவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக வந்து நம்ம பாயில் பண்ணிக்கிட்டோம் சரிங்களா. இப்போ வந்து மறுபடியும் வந்து இதை கொஞ்சம் சாப்பிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து அடுத்த பிஞ்ச் போடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா தூளாகும், அதே நீங்கள் ரொம்ப பாயில் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக களைஞ்சி போயிடும். இதனுடைய மவுத் சைஸுக்கு வந்து இதெல்லாம் சரியாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு போடுறேன்.
ஸோ ஃபிஷ்ஷு வந்து சாப்பிடக்கூடிய குவான்டிட்டிங்கிறது வந்து ரொம்பவே கம்மி தான். சரிங்களா, சொன்னும் போது அதிகப்படியாக பாயில் பண்ணோம், ஆனால் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து கம்மியாக தான் ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து, ஸோ இதே மாதிரி ப்ராசஸ் தான் வந்து க்ரீன் பீன்ஸில். சரிங்களா, ஸோ க்ரீன் பீன்ஸ் வந்து இதே மாதிரி தான் வந்து 2 minutes வந்து பாயில் பண்ணலாம், ஆனால் க்ரீன் பீன்ஸ் வந்து ஒரு 3 minutes வந்து நீங்கள் பாயில் பண்ண தான் வந்து நல்லாவே வேகும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 3/4 boil வந்து நீங்கள் வந்து இதுமாதிரி போடலாம். ஸோ ஃபிஷ்ஷு வந்து இப்போ பாருங்கள் சாப்பிட்ருச்சு. ஸோ மறுபடி வந்து கொஞ்சம் நம்ம ஃபீட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இது போகிறதுனால ஒரு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்விம் பிளேடர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து இருக்காது. இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷு மட்டும் தான் எந்தளவுக்கு எடுக்கும், இல்லை ஜெயின் கௌரம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஈஸியாக எடுக்கும். ஸோ மற்ற ஃபிஷ்ஷஸ் வந்து எந்தளவுக்கு எடுக்குன்னு சொல்லிட்டு என்ன போட்டது கிடையாது. இப்போ பாருங்கள் வாட்டர் பாருங்கள், உங்களுக்கு கண்டாமினேஷன் ஆகிடுச்சு. சரிங்களா, வாட்டர் பாருங்கள் இப்போயே கலங்கிடுச்சு. ஸோ இதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான், அதாவது அடுத்த நாள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ப்ராசஸ் இருந்தால் மட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து கண்டாமினேஷன் ஆகக்கூடிய ஃபுட்லாம் நீங்கள் போடலாம். ஃபிஷ் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து ஆர்வமாக இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ கடிச்சு துப்பும் போதே பார்த்தீங்கன்னா தூள் தூள் ஆயிடுது, தெரியுதுங்களா. இதுக்கு வந்து நீங்கள் தப்பி தவறி மோட்டர்லாம் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபுல்லாக மோட்டர் செக்ஷனில் போய் மாட்டிக்கும். இந்த ஃபிஷ் பாருங்கள் ஒரு பெரிய பீஸாக எடுத்துகிட்டு போயிடுச்சு. உன் வாயில் நுழையாது அந்த பக்கம் போ, அவ்வளோதான் பீஸ். இவன் பாருங்கள் பெரிய பீஸாக வாயில் போட்டு மின்னுட்டு கிடக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பாயில்டு ஃபுட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்க் வந்து கண்டாமினேஷன் ஆயிரும். ஸோ இப்போ வாட்டர் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கலங்கி இருக்கிறது வந்து ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இந்த ப்ராசஸில் வந்து வாட்டர் கண்டாமினேஷன்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்கள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஸ்பாஞ்சு வந்து நீங்கள் கழுவி போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான இன்ஃபர்மேஷனான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வழியில் உங்களை சந்திக்கிறேன். பை.